நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தான் போர்ச்சுகீஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஈரமான ரோஜாவே சீசன் ஒன்ல நடிச்சவங்க. அண்ட் இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்ல நந்தினி அப்படின்ற ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்றாங்க. இவங்களை பத்தி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோல பாக்க போறோம். ஈரமான ரோஜாவை பார்ட் ஒன் வந்தப்போ யாருக்கெல்லாம் பார்ட் டூ வேணும் அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் சூப்பரான சீரியல், அதுலயும் குறிப்பா பவுனு கேரக்டர் பண்றவங்களுடைய ரியல் நேம் என்ன, அவங்களோட ரியல் பேஸ் என்ன, இது போலாம் கேட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த சீரியல்ல இவங்க ரெட்டை ஜடெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பக்காவா தமிழ் பேசுவாங்க, தமிழ் கிடையாதுங்க, மலையாளியாம். சோ மலையாளியா இருந்துகிட்டே இங்க வந்து தமிழா இருக்கட்டும், மலையாள மூவிஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பின்னி பெடல் எடுக்கிறாங்க. தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல இவங்க தான் ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி அப்படின்ற கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்ச கேரக்டராவும் இருக்காங்க. ரொம்பவே சைலண்டா இருந்தாலும் கரெக்டான நேரத்துல என்ன பேசணுமோ அதை பேசுறாங்க. இந்த மாதிரி கேரக்டர் தான்ப்பா நானு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த கேரக்டர் பேசப்பட்டு வருது. இந்த சீரியல்ல இவங்க ஒரு குழந்தைக்கு அம்மா கேரக்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா ரியலா இவங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மாங்க. ஆமாங்க, இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. ஆகஸ்ட் 25 கேரளால பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்னு ஆசை. சின்ன வயசுல இருந்து ஸ்டேஜ் டிராமா எல்லாம் போட்டிருக்காங்களாம். அதுவும் மோகன்லால் மம்முட்டி அவர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். சொல்ல போனா மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்துதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஆட்டிட்யூட் இருந்திருக்கு. நாடக மேடையில இருக்கும் போதே இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. மூவில நடிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சது மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்து ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் பாத்தீங்கன்னா வேஸ்டிக்கான ஆடா தான் இருந்திருக்கு. அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் பயத்தோட இருந்தாங்களாம். இவங்க கிட்ட ஒரு பொருள் கொடுத்தாங்களாம், அந்த பொருள் எல்லாம் கீழே போட்டு அழுதாங்களாம். அதனால மம்முட்டி அவர்கள் இவங்களை கூப்பிட்டு சினிமானா இப்படிதான் இருக்கும், அதுக்கெல்லாம் எமோஷனல் ஆக கூடாது, எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதனால நீ எதுக்கும் ஒரி பண்ணாம நீ வாட்டு நடி அப்படின்னு சொன்னாராம். சோ அவர் கொடுத்த அந்த தைரியத்தாலதான் இப்ப இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள 10 வருஷத்துக்கு மேல தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களாம். இவங்க நடிச்ச சத்யா சீரியலா இருக்கட்டும், ஈரமான ரோஜாவை பார்ட் ஒன்னா இருக்கட்டும், இப்போ தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியலா இருக்கட்டும், எல்லா சீரியலுமே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல இவங்க பக்கா மாடர்ன்க, ரொம்ப ரொம்ப மாடர்னா தான் இருப்பாங்க. நல்லா ஃபுட்டியா நல்லா சாப்பிடுவாங்களாம், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களாம். இப்ப இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வாக்கிங் போகவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு இயற்கையை ரசிக்கணும்னு நினைச்சுதான் நான் போக ஸ்டார்ட் பண்ண அப்படின்லாம் அவங்க சொல்லிருக்காங்க. அந்த ஆடுக்கு அப்புறம் திரும்ப மம்முட்டி கூட சேர்ந்து இவங்க 3 கிங்ஸ் அப்படின்ற படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதாம். அதை தொடர்ந்து 2-3 படங்கள் மலையாளத்திலே இவங்க பண்ணிருக்காங்க. மலையாளத்தில் நடிக்கும் போது இவங்களுக்கு தமிழ் படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல எழுத சொன்னாங்களாம், தமிழே பேச சொன்னாங்களாம், ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். இருந்தாலுமே எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணிட்டு போறாங்க. சோ இவங்களுடைய ரியல் நேம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ரம்யா ஜோசப் தான் இவங்களுடைய ரியல் நேம். இவங்களுடைய கணவர் நேம் ஜோசப். இவங்களுடைய இது லவ் மேரேஜ் தான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பயோபிக்ல நடிக்கணும் ஆசையாங்க. அதுவும் யாரோட இதுன்னு கேட்டா எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு பிரபல கட்சியில முக்கிய புள்ளியா இருக்க சசிகலா அவர்களுடைய பயோபிக்ல நடிக்கணும் ஆசையாம். கொஞ்சம் இவங்க வித்தியாசமான கேரக்டர் தான் சொல்ல முடியும். நிறைய இடங்கள்ல போல்டாவே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்ல நடிக்கணும் நினைச்சு இங்க சென்னைக்கு ஷிப்ட் ஆயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல சென்னையில இவங்க ஸ்டே பண்ணிருக்காங்களாம். இவங்களுடைய குழந்தைங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கியூட்டா தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாம் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய டைம் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப எல்லா டைமும் அங்க இருக்க ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து இவங்க ரீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து நடிக்க ஆசைப்பட்ட இவங்க இப்ப ஒரு ஆக்ட்ரஸா வளம் வந்துட்டு இருக்காங்க. மலையாளம் தமிழ் ரெண்டுத்திலும் கலக்கிட்டு வராங்க. இப்ப அடுத்து எந்த சீரியல், இந்த சீரியல் சக்சஸ்ஃபுல்லா போகுது, அடுத்து எந்த மூவி, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் எதுல போனாலும் இவங்க வெச்சடியே நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குற தொடர்ந்து வீடியோஸ்ல பாத்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுங்க. உடனே நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க.